Hi friends, welcome to GL Lifehacks. இன்னைக்கு நம்ம சேனல் GL Lifehacksல ரொம்பவே சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கோபி மஞ்சூரியன் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்னோடனே ஏதாவது ஸ்பெஷல் மசாலாஸ் யூஸ் பண்ணணுமான்னு நினைப்பீங்க, ஆனால் அதுதான் இல்லை. நம்ம வீட்டில் இருக்க மசாலாஸ் யூஸ் பண்ணியே சூப்பரான இந்த கோபி மஞ்சூரியனை நம்ம வீட்டில் செய்ய முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் இன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். இப்போது இந்த கோபி மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளாரட்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஷேப்பில் நமக்கு சின்ன சின்னதாக இருக்கணும். இப்போது இதில் ஏதாவது பூச்சி புழுலாம் இருக்கும், ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வெளியில் எடுக்கிறதுக்காக இதில் வந்து மஞ்சத்தூளும் கல்லுப்பும் சேர்க்க போகிறோம். மஞ்சத்தூளும் கல்லுப்பும் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம நல்ல பாயிலிங் ஹாட் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது உள்ளே ஏதாவது பூச்சி புழுலாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே இந்த ஹாட் வாட்டரில் இறந்துடும். நல்ல பாயிலிங் ஹாட் வாட்டராக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஹாட் வாட்டர் நீங்கள் எல்லா காலிஃப்ளவரும் முழுகிற அளவுக்கு ஆட் பண்ணணும். சில பேர் வந்து இதை தண்ணியில் போட்டு கொதிக்க வைப்பாங்க. அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப வந்து சாஃப்டாகிடும் காலிஃப்ளவர், பொரிக்கும் போது நிறைய எண்ணெய் குடிக்கும். ஸோ ஜஸ்ட்டு பாய்லிங் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக சோக் பண்ணி ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போது இதில் நம்ம மசாலாக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட், 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொஞ்சம் திக்காக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் இதில் வந்து கலர் எதுவும் சேர்க்கல, நீங்கள் கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மஞ்சூரியன் பண்ண போகிறதுனால இதில் கலர் எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு வந்து கலர் நல்லா ப்ரைட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா காலிஃப்ளவரும் இந்த மாதிரி நல்லா கோட்டாக இருக்கணும். ஒரு கடாயில் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த காலிஃப்ளவர் பீசஸ் எல்லாமே உள்ளே சேர்த்துட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நிமிஷம் பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம காலிஃப்ளவர்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறமா இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து காலிஃப்ளவர் வெந்து வராது, ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும், கிறிஸ்பியாக இருக்காது. இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் எல்லாமே ரெடியாகி சூப்பராக கிறிஸ்பியாக நமக்கு கிடச்சிருக்கு. இதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது நம்ம வந்து சாஸ் ரெடி பண்ண போகிறோம், மஞ்சூரியன் சாஸ். இதுக்கு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் வந்து நான் வந்து ஆனியன் ஆட் பண்ண போகிறேன்.
ஸோ ஆனியன் வந்து இந்த மாதிரி க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ மஞ்சூரியனுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரெண்டு ஆனியன் எடுத்திருக்கேன், இதை வந்து க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு ஆயிலில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்குறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அந்த வெங்காயம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறமா இது கூடவே நான் வந்து கேப்சிகம் ஆட் பண்ணுறேன். ஸோ வெங்காயம் பாதி வெந்ததுக்கப்புறமா உடனே நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிடணும். நான் ரெண்டு வெங்காயம் ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன். ரெண்டு வெங்காயம் எடுத்திங்கன்னா ஒரு கேப்சிகம் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இது கூடவே நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ காரத்துக்கு நான் வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ரெட் சில்லி சாஸும் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன். இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அந்த ரா ஸ்மெல் வரும். ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணால் போதும், அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடும். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயில் தனியாக செப்பரேட் ஆகி வருது பாருங்கள். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கினா போதும். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிரேவி கூட இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ட்ரை கோபி மஞ்சூரியன் பண்ணணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் காலிஃப்ளவர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நான் வந்து கிரேவி மாதிரி பண்ணுறதுனால இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் இதை கொதிக்கும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் பீசஸ் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துடலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு கலந்து விட்டு ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். அப்போ தான் நமக்கு அந்த காலிஃப்ளவரோட கிறிஸ்பினஸ் வந்து அந்த கிரேவியில் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ் இது குக் ஆகட்டும். ஃபைனலாக கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். நம்மளோட சூப்பரான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கு நம்ம சேனல் ஜிஎல் லைஃப் ஹாக்ஸில் ரொம்பவே சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யணும் அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஜிஎல் லைஃப் ஹாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.